நண்பர்களே, ரீபெயிண்டிங் ஒர்க்கில் இந்த இடத்துல ஒயிட் வாஷ் ஃப்ரேம் வந்து அடிக்க போகிறோம். இந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக சிமெண்ட் கரலாக இருக்குது. எல்லாமே வந்து சரி, சிமெண்ட்டு மேடு பள்ளம் பார்த்து க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம பெயிண்டர் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒயிட் பெயிண்ட் எடுத்து அப்படியே அடிக்கிறாரு. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பேஸ் கோட் பெயிண்ட்டு தான். எந்த அளவுக்கு பக்காவாக கவர் ஆகுது பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்து ஒரு 2-3 கோடு போட்டால் எந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக கவர் ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரே கோட்டில் கவர் ஆகுது பாருங்கள். இது என்ன பெயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏஷியன் பெயிண்டில் வர்ற அப்பாக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட் பேஸ் கோட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமா ப்ராடக்ட் லேமினேஷன் பெயிண்ட் அடிக்கிறது இல்லையா, அதுக்கு முன்னாடி அடிக்கிற பேஸ் கோட் பெயிண்ட்டு. 20 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 8370 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரைமர் மாதிரியான ஒரு ஒயிட் வாஷ் யூஸ் பண்ணுறது தான் பேஸ் கோட் பெயிண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டில் 300 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நண்பர்களே, பெயிண்டிங் ஒர்க்கில் பட்டி பார்க்குறதும் அதே மாதிரி பட்டி பார்த்துட்டே தேய்க்கிறதும் வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான வேலை. அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு வால் பட்டி வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வால் பட்டி தான் வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள் தேய்க்கிறது எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதை பட்டி பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்குது, ரொம்ப ஃபினிஷிங் வந்து நல்லா நைஸாக வருது. பட்டி பார்க்குறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்குது, தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ என் மேலே பாருங்கள் எவ்வளோ வந்து பவுட்ரு இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு எளிமையாக இருக்குது தேய்க்கிறதுக்கு. நான் வாங்கிட்டு வந்துக்கிற வால் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர வாட்டர் ப்ரூஃப் வால் பட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2643 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேயே வர்ற இது வால் புட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாதா கிடையாது, வாட்டர் ப்ரூஃபிங் இது. இதை யூஸ் பண்ணுறது சரி, எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் வந்து பட்டி பார்க்குறதும் உனக்கு காட்டுறேன், இதுலேயே வந்து பட்டி தேய்க்கிறதும் காட்டுறேன். பட்டி மிக்சிங் எல்லாமே செம்மையாக இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் பட்டியில் 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்குது. நண்பர்களே, ஏஷியன் பெயிண்ட்டில் வாட்டர் ப்ரூஃபிங் வால் பட்டி வாங்கும் போஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்குது. அந்த பட்டியோட அமௌண்ட்டை உங்களை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர வாட்டர் ப்ரூஃபிங் வால் பட்டி. இதில் தான் அந்த 100 ரூபா டோக்கன் இருக்குது. இந்த டோக்கன் வந்து நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப் மூலிமா நம்ம ஸ்கேன் பண்ணி அதை வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப்பில் போயிட்டு அதாவது ஸ்கேனிங் மூலிமா அதை ஸ்கேன் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்கேன் பண்ண உடனே அந்த 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப்பில் வந்து நம்மளுக்கு 100 ரூபா வந்துடும். நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம டோக்கன் ஒரு ஆப்ஷன் உள்ள போனோம்னா நம்ம எவ்வளோ டோக்கன் வந்து ஸ்கேன் பண்ணுவோம் அது எல்லாமே டீட்டெயில் அதில் காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 டோக்கன் வந்து ஸ்கேன் பண்ணதால 1100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் வந்து இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், எப்படி இப்போ காசு நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மாத்திரம் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போட்டு நீங்கள் பிளே லிஸ்ட்டில் பாருங்கள், தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தே. ஃபர்ஸ்ட் கோட்டில் செகண்ட் கோட்டில் நம்ம பட்டி வந்து ஏற்றி பார்க்கும்போதில் பபுள்ஸ் வந்து வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று மாதிரி பார்த்து ஃபினிஷிங் பண்ணலாம். ஆனால் செகண்ட் கோட்டில் அதே மாதிரி நம்ம வயிற்று மாதிரி பபுள்ஸ் வராமல் இருக்கிறது வயிற்று மாதிரி பட்டி பார்த்தோம்னா நம்ம வந்து வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் பண்ண முடியாது. நம்ம அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணுறதாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஏற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம பட்டி ஏற்றி பார்க்கும்போது பபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி வரும்போது இது நம்ம இது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அது சரி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே நம்ம மீண்டும் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங் பண்ணுறோம். அடிக்கடி ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஒரு லெவலுக்கு வரும், பபுள்ஸ் வராமல் தடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பபுள்ஸ் நிறைய காமிச்சேன், இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுறேன். மீண்டும் லைட்டாக வைச்சு ஒரு லெவல் பண்ணி பட்டி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாமே மறைஞ்சி இப்போ சின்ன சின்னதாக வருது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் விட்டு நான் மீண்டும் அதை ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் சுத்தமாக வராமல் போயிடும். இந்த நண்பர்களே பாருங்கள், ஒயிட் சிமெண்ட் மாதிரி வால் பட்டி எந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்குது பாருங்கள். நேற்று வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஒர்க்கு ஒரு சின்ன டச்சப்புக்காக பட்டி வந்து கலந்து வந்து பார்த்தோன்னா பயன்படுத்திட்டு மீந்துடுச்ச பட்டி எங்கேயும் பயன்படுத்துறதுக்கு ஏரியா இல்லை. அதே மாதிரி இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒரு மூட்டையுடைய பேக்கிங்லேருந்து பயன்படுத்திட்டு கொஞ்சமாக அந்த பேக்கிங் பவுடர் வந்து பார்த்தோன்னா அப்படியே இருந்தது. அது ஓப்பன் பண்ணி வச்சாவே கொஞ்ச நாள் ஆனாவே அது வந்து பவர் போயிடும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளாக அதை வந்து அந்த மாதிரி வச்சுருந்தோம். அதை வந்து பார்த்தோன்னா இப்போ யூஸ் பண்ணோம், ஆனால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அந்த பக்கெட்டோட ஷேப் அப்படியே இருக்குது பாருங்கள். அடியில் நான் தூக்கி போட்டு உடைக்கிறேன், உடையவே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது என்ன வால் பட்டின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ரீசெண்டாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர வாட்டர் ப்ரூஃபிங் வால் புட்டி அதாவது பட்டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி காமிச்சிட்டே இருக்கேன் எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இந்த வால் பட்டி. நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ஷீட் டேம் ப்ரூஃப் இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து இதில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ஷீட்டு எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு. இது 20 லிட்டர் என்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ மார்ச் மாதம் பேக்கிங் அந்த 2024 5635 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதில் எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2024 மார்ச்சில் பேக்கிங் ஆனது. அதே 2024 மார்ச்சில் பேக்கிங் ஆன டேம் ப்ரூஃபு அதோடைய எம்ஆர்பி ரேட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டேம் ப்ரூஃப் வந்து 8 வருஷம் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி, 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8020 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேம் ப்ரூஃப் டேம் ஷீட் ரெண்டுமே ப்ரைமர் தான். இந்த டேம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது. டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது. நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் வர இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப்பை பயன்படுத்தி நம்ம பக்கெட்டில் இருக்கிற கோடிங்கை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறதால் நம்ம வந்து பைசா கிடைக்கும். இப்போ பாருங்கள், மொட்டை மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர அப்பாக்ஸ் அல்டிமாவுடைய பக்கெட் ஒன்று இருக்குது, அதை நான் ஸ்கேன் பண்ணுறேன் பாருங்கள். இதை ஸ்கேன் பண்ணணும், எனக்கு 340 பாயிண்ட் வந்து வந்திருக்கு. இங்கே பெயிண்டர் யூஸ் பண்ண அந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி ஸ்கேன் பண்ணாமல் விட்டுட்டுருக்காங்க. இப்போ நான் ஸ்கேன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆயிருக்கு. 340 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 68 ரூபா வந்து வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 340 பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அஞ்சு வரும்னு பார்த்தீங்கன்னா 68 வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறது நம்மளுக்கு 68 ரூபா வந்து கிடைக்குது. இது மாதிரி நம்ம நிறைய பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை சரியாக வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. பக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பதிவு செஞ்சு நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனை ரெடி பண்ணிக்கலாம். அதோடய முழுமையான தகவல் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் ஹைட்ராலாக் ஹைட்ராலாக் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்குற ஒரு சூப்பரான வீட்டுக்குள்ளே அடிக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு, 4 லிட்ரு, 10 லிட்ரு பக்கெட் நம்மளுக்கு கிடைக்கிது. 20 லிட்ரு வந்து கிடைக்கல. இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் தரப்புலேருந்து இப்போதைக்கு கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடிக்கக்கூடியது. பட்டி பார்க்குற வாளுக்கு முன்னாடி, அதாவது பட்டி பார்க்குற வாலில் பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிக்காக அடிக்கக்கூடியது. இது ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணுது. இந்த டார்க்காக ஒயிட் ஆகிறது இது செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது, பிரஷில் தான் வந்து அடிக்க முடியும். பிரஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டி வந்து கிடைமட்டமாகவும் ரெண்டாவது கோட்டி வந்து செங்குத்தாகவும் அடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டில் ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணும் பஸ்ஸில் 1 லிட்டருக்கு 100 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அதாவது 10 லிட்டருனா வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். செகண்ட் கோட்டிங் தண்ணியே கலக்க தேவையில்லை, அப்படியே அடிக்கணும். தகவல் பிரச்சனை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.